श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादि तरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवो परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मेलमोलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गणितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मोहरहोरसिका भुवि भावुकाः। வேணனுடைய விருத்தாந்தத்தை நாம பார்த்துருக்கோம். இப்போ வேண கதையில் வேண் சுயமாகவே துஷ்டனாக இருந்தான். அவனை கொண்டு போய் ராஜாவாகவும் உட்காந்து வச்சுட்டாக்கா பாம்புக்கு பால் வார்த்தா மாதிரி அவன் ரொம்ப ரொம்ப அக்கிரமமான அசாஸ்திரியமான காரியங்களெல்லாம் அவன் பண்ணினான். மகர்ஷிகள்லாம் நல்லத்தனமா சொன்னாலும் கூட அவன் அதை யாரையும் யார் சொல்ற வார்த்தையும் அவன் மதிக்கல. அவன் ரொம்ப ரொம்ப அக்கிரமத்தை பண்ணினதுனால மகர்ஷிகள்லாம் தங்களது ஹுங்காரத்தினாலேயே வேணன இல்லாம பண்ணிட்டா, அந்த சரீரத்தை விட்டு போகும்படியாக பண்ணிட்டான்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த சுனிதான்றவும் வேணனுடைய அம்மா தன்னுடைய தப்போபலத்தினால வேணனுடைய சரீரத்தை அப்படியே காப்பாத்தினாலாம் ஆகும். அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். மகர்ஷிகள்லாம் பாக்குறா, சரி இவனை சபிச்சாச்சு, ஏதோ என்னார்தான் ஆட்டோ ராஜ்யம், நமக்கு இப்படிப்பட்ட ராஜா இருக்கிறது காட்டல இல்லாதது தேவையில்லை, இவனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறது, எதேனா ஆட்டோன்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் தம்பாட்டுக்கு காட்டுக்கு தபஸ் பண்ண பட்டு போயிட்டான். பட்டு போனாக்க அப்ப எல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தால அனுஷ்டானம்லாம் முடிச்ச பிற்பாடு அக்னிஹோத்ராதிகள்லாம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரம்ம விஷயமான சர்ச்சை, பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணுவா, எம்பெருமானுடைய கதைகளை சொல்லுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வா, சந்தோஷார்த்தம் விமர்சதி ஊஹு சத்திகி அத்தியாத்ம வித்யான்னு சொல்ற மாதிரி இங்க சத்துக்களோட சேர்ந்து வேதாந்தத்துல சொல்லப்படுபவராக இருந்திருக்கிற, வேதாந்தத்தின் விழுப்பொருளாக இருந்திருக்கிற எம்பெருமானை பற்றி அவருடைய குணங்களையும் திவ்ய சேஷ்டித்தங்களையும் அவருடைய அவதார விசேஷங்களையும் இதெல்லாம் பத்தி அவ பேசிண்டே இருக்கா. இப்படி பேசிண்டே இருக்கச்சே அங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் வர்றது தெரிஞ்சுதான். வீட்சோத்மவீட்சோத்திதான் மகோத்பாதானு ஆகுர்லோக பயாதுராக அப்பியபத்ரமனோ நபவேத்மா. பெரிய ஒரு அனர்த்தம் வந்துட்டு இருக்கு. திருடர்களால அந்நியாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டதாக இந்த பூமி மொத்தம் ஆயிடுச்சு. என்ன தண்டிக்கிறவாளே யாரும் இல்லாத போயிட்டா, இந்த பூமி அநாதன் இல்லாதவனாக இந்த பூமி ஆயிடுத்து. அப்போ இப்படி பார்த்துட்டே இருக்குச்சு, எல்லா பக்கத்துலயும் ஒரே புழுதி கிளம்புறது, திருடர்கள்லாம் அங்கங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் கொள்ளையடிச்சுண்டு அவ போயிட்டு இருக்கா. தமோ திரவமாஜ்ஞா லோகஸ்ய வசூலும்
पतां भर्तर्युपरते तस्मिन्ने अन्योन्यं च जिघां सतां அந்த திருடனுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை வந்துருச்சு. நான் நிறைய சம்பாதிக்கணும், நீ ஒன்னித்திரலாம், அவன் எடுத்துக்கணும், நான் தான் எடுத்துக்கணும்னு அவளுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் பிடிங்கிண்டு சண்டை வந்துடுத்தான். லோகம் மொத்தம் சௌரப்பிராயமா எடுத்து மொத்த பேரும் ஒரே திருடமயமாக எடுத்தான். இப்படி ஒரு சன்னிவேசத்தை பார்த்தோம்னாக்க அதுல நல்லவர்களுக்கெல்லாம் இருப்பிடம் இல்லாததாக போயிடுச்சு பூமி. இத பார்த்துட்டு பிராமணர்களா இருக்கிறவா, அத்தியனம் பண்ணவா, தபஸ்விகளாக இருந்துட்டு இருக்கிறவா, லோகத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவ எல்லாரும் யோசனை பண்றாளாம். வினிச்சித்யம் வருஷயா விபன்னஸ்ய மகிபதே மமன் சுரூரும் சரசா தத்ராசீத் பாஹுகோ நரஹ. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருந்துருக்கு. ராஜாவா இருக்கணும்னா கூட அந்த ராஜா பரம்பரையில வந்தவன் தான் ராஜாவா இருக்கணும். யார் வேணா ராஜாவா இருக்கக்கூடாது. வேணும் துஷ்டனா போயிட்டான், அவன் இல்லாதவனா போயிட்டான், ஆனா அவனுடைய சரீரத்தை அவ அம்மா அப்பாவும் பத்திரமா பார்த்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. இப்ப மகர்ஷிகள்லாம் தீர்மானம் பண்ணிட்டா இந்த வேணனுடைய சரீரத்தை நம்ம கடைவோம். கட்டையை கடைஞ்சா அக்னி வர மாதிரி இந்த வேணனுடைய சரீரத்திலிருந்து எதனா ஒரு சேதனம் உற்பத்தி ஆச்சுன்னாக்க அதை கொண்டு அவனை ராஜாவை ஆக்கி எதனா பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாளாம். யோசனை பண்ணிட்டு அந்த வேணனுடைய சரீரத்துல ஊரு பாகம் தொடைய இவ கடையறா. அதுல இருந்து குள்ளமா ஒத்தன் ஒரு சின்ன தம்மாத்துண்டு ஒத்த ஒரு அதுல இருந்து தோன்றினா தோன்றின உடனே அவ கேக்குறானா, காக்க கிருஷ்ணோதி ஹ்ரஸ்வாங்கா ஹ்ரஸ்வபாஹு மகாஹனு கருப்பா இருக்கிறதுல கூட சில சில வஸ்துக்களுடைய கருப்பே கூட ஆவர்ஜகமாக இருந்துட்டு இருக்கும். அவன் காக்கா மாதிரி கருப்பா இருந்துட்டு இருக்கானோ. காக்க கிருஷ்ண அதி ஹ்ரஸ்வா ரொம்ப ரொம்ப கொள்ளும் தம்மா துண்டு இருந்துட்டு இருக்கானோ. அந்த குள்ளமா இருக்கிறவனுக்கு ஒரு காலு கையெல்லாம் தனித்தனியா முளைச்சிருக்கு. இது ஹ்ரஸ்வாங்கி நம்னா அவன் தலையா சக்கசவேல்னு இருக்கான் தாமிராட்சன். கண்ணா அப்படியே ஒரே ரத்த வர்ணத்துல இருந்திருக்கான். அவன் பார்த்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சுட்டே கேக்குறானா, இப்ப என்ன எல்லாம் இதுல இருந்து கடைஞ்சு நான் வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா, கிங்கரோ மீதிவாதினம் என்ன பண்றதுன்னு. அப்ப அப்படி உட்காரப்போ, இவனை வச்சுட்டு என்னத்த பண்றது, என்னத்த ராஜ்ய சாசனம் பண்றது, ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை, இப்படி உட்காரப்போன்னு சொல்லிட்டானா. தனிஷாதா அவன் உக்காண்டான். நிஷாதனம் நிஷேதன்றது உட்காருறதுன்னு அர்த்தம். அவன் உட்காண்ட பிற்பாடு அப்புறம் கொஞ்சம் பார்த்தான், சரி அவன் வம்சத்துலதான் காட்டுல இப்படி அல்லாடுறவனா போயிட்டானா, அதையாலதான் அவள்லாம் நிஷாதான்னு சொல்லி காட்டுலயே அலையறான். இவன் நாட்டுல நான் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வம்சத்தை சேர்ந்தவள்லாம் நிஷாதாள் என்று சொல்லப்படுகிற வேடுவர்கள். சரி இப்ப மறுபடியும் என்ன பண்றதுன்னு இவள்லாம் யோசனை பண்ணாலாம். இந்த சமயத்துல என்ன பண்ணிருக்க, வேணனுடைய கைகளை கடைஞ்ச. அத்திய புனர்விப்ரை அபுத்திரஸ்ய மகிபதே பாஹுபியாம் மத்தியமானாபியாம் மிதுனம் சமபத்யத. பாஹுபியாம் அந்த அந்த ரெண்டு கையும் கடைஞ்சிக்கிட்டு ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேர் அதுல இருந்து உண்டானாலும் மிதுனம் சமபத்திய நான் தந்திருஷ்டா மிதுனம் ஜாத்தம் ரிஷயோ பிரம்மவாதினா ஊச்சுகும் பரம சந்துஷ்டா விதித்வாம் பகவத் கலாம். இவா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இது யாருன்னு நினைக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான், மகாலட்சுமியும் நாராயணனும் தான் இப்ப அவதாரம் பண்ணிருக்கா, வேணன் கையில இருந்து அவதாரம் பண்ணிருக்கான்னு சொன்னார்.
एष विष्णोद्भगवतः कलो कला भुवनपालिनी इयञ्च लक्ष्मीसम्भूतिः पुरुषस्य अनपायिनी विट्टु प्रियादवळाग इरुन्निरुक्क आगयल इंग साक्षात् பெருமாளுடைய அம்சமாக இருந்திருக்கிறவன் தான் இங்க தோன்றியிருக்கான். இங்க கூட வந்திருக்கிறவளும் நித்யான பாயினி பெருமாளை விட்டு எப்பவும் பிரியாதவளாக இருந்திருக்கிற மகாலட்சுமி தான். இவன் தான் லோகத்துக்கெல்லாம் பிரதமோ ராஜா, முதல் ராஜாவாக ஆயிட்டான். இவனுக்கு பிருதுர் நாம மகாராஜோ பவிஷ்யதி பிருதுஸ்ரவாகான்னு சொல்லிருக்க. இவனுக்கு பிருதுன்னு பேர் வைக்கும். இவன் எல்லாராலையும் கொண்டாடப்பட போகிறவனாக இவன் திகழப் போகிறான். அயந்து பரமோ ராஜா பிரதமோ ராஜா என்று சொல்ற ஈயேவி சுததி குணபூஷணம்ங்க தேவி இவள் மகாலட்சுமி தான். இவளுக்கு பூஷணமாக இருந்திருக்கிறது எதுன்னா குணங்கள் தான். குணத்தை பூஷணமாக உடையவள் குணபூஷண பூஷிதா என்பதாக சொல்ற. இவளுக்கு பூஷணம்ன்றது ஸ்திரீக்களை அலங்கரிக்கிறது. இந்த தங்கத்தாலையும் வைரத்தாலையும் போடுற பூஷணங்கள் அல்ல, குணம்தான் பூஷணமாக. அவளுக்கே உண்டான பொறுமை, வாத்சல்யம், அந்த மாதிரி குணங்கள் தான் அவளுக்கு பூஷணமாக இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான பூஷணங்கள் உடையவளாக இருக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளா. அவள் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் பிரசந்தி ஸ்மதம் விப்ராக கந்தர்வ பிரபரா ஜகுஹு. ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ண பார்த்தா அங்க பேதி பேரி வாத்தியம், சங்க வாத்தியம், தூரிய வாத்தம், திந்திபி வாத்தியம், என்ன சாட்சாத் பெருமாளும் தாயாருமாகவே அவதாரம் பண்ணிருக்காளே சொல்லு. இப்ப பிரம்மா சொன்னேரா, தேவை சகாசிரித்த சுரேஸ்வரை வைண்ணிய தட்சிணே சுவாதிஷ்டா ஜன்மங்கதா பிரதா. சாட்சாத் எம்பெருமானுடைய அடையாளம் இவருக்கு இருக்குன்னு பாதையோகம் அரவிந்தஞ்ச தம்பை மேனே ஹரேஷ்கலாம். இந்த வேணனுடைய கைய கடைஞ்சு அவதாரம் பண்ண, அதுல இருந்து அவதாரம் பண்ண பிரசுவனுடைய திருவடிய பார்த்தோம்னா, அந்த ரெண்டு கால்கள்லயும் பார்த்தோம்னாக்க சங்க ரேக பத்ம ரேக இப்படி எத்தனையோ சக்கர ரேக இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான். கதாபோ கதா புனசங்கரதங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி. அளந்த கதர் கதா புனசங்கரதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ரலாங்கனம். சக்கர ரேக பத்ம ரேக அங்குஷம் அந்த கதா ரேக இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பல ரேகளோட கூட இருந்துட்டு இருக்கிற அந்த திருவடி தாமரைகள் என்னுடைய தலைக்கு எப்ப அலங்காரமாக ஆக போறதுன்னு கேக்குறேன். அதே மாதிரி இப்ப இது பெருமாள் தான்றதுக்கு அடையாளம் என்னன்னா, யாருடைய திருவடியில இப்படிப்பட்ட அடையாளம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோ, சங்கரேக பத்மரேக சக்கரரேக எல்லாம் இருந்துட்டு இருக்கோ, அது சாட்சாத் பெருமாள் தான். பெருமாள் தவிர வேற யாருக்கும் அப்படி எல்லாம் இருக்காது. இப்ப இந்த முத்திரை, இந்த அடையாளத்தை பார்த்த உடனே பிரம்மா சொல்லி சொல்றேறான், இது மொத்தம் சாட்சாத் எம்பெருமானுடைய அடையாளம் தான், இவர் பெருமாளுடைய அவதாரம் தான் சொல்லி சொன்னார். சோபிஷிக்தோ மகாராஜா சுவாசா சாத்வலங்கிருதா. எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா சரி உடனே இவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட வேண்டியது. இப்ப ஏற்கனவே நிஷாதன் மாதிரி இல்ல இவ, அத்தமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட சாட்சாத் எம்பெருமானே பிருத்துவாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ராஜாவா அவரை அபிஷேகம் பண்ணிட்டா. இப்படி அபிஷேகம் பண்ணச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துவை கொண்டு வந்து கொடுக்குறாளா எல்லாம் அப்படியே. அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுல பெருமாள் வாமனாவதாரம் பண்ணச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துவை கொண்டு வந்து கொடுக்குறா. இதுக்கு
இந்த பெருமாளை பிருத்துவாக அவதாரம் பண்ணச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்து கொடுக்குறாளாம். எல்லாரும் வந்து விசேஷமாக அந்த பெருமாளை கொண்டாடுறான்னு சொன்னா யார் யார் என்னென்ன கொண்டு வர்றன்னா வாயுஷ்ட வாலவ்யஜனே தர்ம கீர்த்திமயீம் சிரஜம் இந்திர கிரீட்டம் உத்கிருஷ்டம் தண்டம் சஞ்சமனம் யமஹா வாயு வாலவ்யஜனே வாயு சத்ரசாமரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாராம். வாயு வியாலவ்யஜனே தர்ம கீர்த்திமயீம் சிரஜம் அந்த தர்மன் வந்து ஒரு நல்ல கீர்த்திமயமாக இருந்திருக்கிற ஒரு வேஷ்டி அதை உடுத்திக்கக்கூடியதாக பட்டாடைகளை கொண்டு வந்து கொடுக்குறாராம். இப்படி இந்திரன் கிரீட்டத்தை கொண்டு கொடுக்குறான், யமன் வந்து அந்த தண்டம் செங்கோலை கொண்டு வந்து கொடுக்குறான், பிரம்மதேவன் வந்து கவச்சத்தை கொண்டு வந்து கொடுக்குற, சரஸ்வதி உத்தமமான முக்தாகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குற, ஹரிரூபத்துல இருந்துருக்கிற பெருமாளே சுதர்சனன்ற சக்கரத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், அவர் லக்ஷ்மியும் சம்பத்தை கொடுக்குறானா, ருத்ரன் என்ன பண்ணிருக்கான்னா அங்க தசச்சந்திரன்ற ஒரு கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறானா, அம்பிகை வந்து சதச்சந்திரன்ற ஒரு தோல் கேடயத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்து கொடுக்குறாளாம். பூஹு பாதுகே யோகமையோ தியோஹு, பூமி பிராட்டி பாதுகைய கொண்டு வந்து கொடுக்குறாளாம். ஐயோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நீ பாதுகை இல்லாத இருக்கக்கூடாது, நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு பாதுகை கொண்டு வந்து கொடுக்குறாளாம். ரிஷய சாசிஷ சத்யா சமுத்ரா சங்கம் ஆத்மஜம். சரி, ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா ஆசீர்வாதம் பண்றாளாம். என்னால என்ன பண்ண முடியும், தீர்காயுஷ்மான் பவா மங்களானுபவன் சொன்னு இதுதான் என்னால பண்ண முடியும். ஆகையில அவ ரிஷிகள்லாம் இவரை பார்த்து இவ ரெண்டு பேருமா அந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம்னே ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் மொத்தம் இருக்கு. எங்களுடைய ஆசீர்வாதம் பொய்யாகாமல் ஆகட்டும்னு சொல்லி சொல்ற சத்தியாம ஆசிஷ்தூன்னு, எங்களுடைய ஆசீர்வாதம் சத்தியமாக இருக்கட்டும், இது பொய்யா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாளாம். சூதோதமாகதோ வந்தீ தம் சோதும் உபதத்தீரே, அங்க வந்திகள் துதிப்பாடு வரவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். ஏகமா ஸ்தோத்திரம் பண்றாளாம். சாவதான் ஸ்தான அபிப்ரேத புதர்வைன்ய பிரதாபவான் மேக நிர்சாதயா வாஜா பிரஹசன் இதம் அப்ரவீத். இப்ப பிரிச்சு சொன்னேரா, சிரிச்சுண்டே சொன்னேரா, ஒரு கம்பீரமான குரலோட என்னை பார்த்து நீங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றீங்கள, என்னை பத்தி என்ன தெரிஞ்சுட்டங்கன்னுட்டு ஸ்தோத்திரம் பண்றேன், என்னுடைய குணம் எதுவுமே வெளிப்படல, அவ்யக்தமாக இருந்துட்டு இருக்கு, இதுதான் அற்புதமான விஷயம். போசூதா ஹே மாகதா சௌமிய வந்தீன்னு லோகே அதுனாக அஸ்பஷ்ட குணசமே சாத், நான் என்ன இத்தனை பேர் லோகபாலம், இத்தனை வருஷம் ஏதோ லோகத்தை ஆண்டு பிரஜைகள்லாம் நான் நன்னா ஆண்டிருக்கேன்னு சொல்றானா, இல்ல எத்தனை சத்ருஜயன் நான் பண்ணிருக்கேன், எத்தனை பேர் சத்ருக்கள் எல்லாம் நான் அழிச்சிருக்கேன், இல்ல நான் என்னதான் பண்ணிருக்கேன், இல்ல நான் பெரிய வித்வான் ஆயிட்டேன்னா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து இப்ப ஸ்தோத்திரம் பண்ணிருக்குங்கோ, நான் இப்பதான் வேணனுடைய கையை கடைஞ்சுங்கோ, நான் தான் அதுல இருந்து இப்பதான் உண்டானா, சரி நீங்கெல்லாம் மார்ஜிகள்லாம் சேர்ந்து என்ன ராஜாவா உட்காந்து வச்சுக்கோங்கோ, தேவதகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்குங்கோ, இப்படி கொண்டு வந்து கொடுத்தா கூட ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க அதுக்கு நான் தகுதியே இல்லாதவனாக இருந்திருக்கேன். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ராஜாவா இருக்கவன் வந்து உட்காண்ட உடனே அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதான், வந்து உட்காண்ட பிற்பாடு அவன் நல்ல காரியங்கள்லாம் பண்றவனா இருந்தான்னாக்கா, அவனுடைய பிரதாபத்தை காண்பிச்சான்னாக்கா, அவன் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினான்னாக்கா அப்பதான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுமே தவிர உட்காண்ட மாத்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அததான் கிளம்புகிறான். கிமாசிரயோமே ஸ்தவ வேஷயுஜதாம் மாமைய பூவன் விததா கிரோவஹம், உங்களுடைய வார்த்தை எல்லாம் ஒரு நாளும் பொய்யாக கூடாது. நீங்க சொல்றங்க நாங்க பெரிய கெட்டிக்காரன் மகான் அப்படின்னு எல்லாம் சொன்னா இப்பதான் குழந்தையா இருந்திருக்கேன், இவனை பார்த்து என்ன சொல்ல முடியும். சுவாமி தேசிக்கனு கூட நடாதூர் அம்மாள் அனுகிரகம் பண்ணச்சே என்னன்னா, பூயா த்ரைவித்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம்
அது எப்படி ஆசீர்வாத ரூபமாக தான் சொல்ற இந்த குழந்தை எல்லாராலையும் கொண்டாடப்படுபவனாகவும் வேதாந்தத்துல நிஷ்ணாதனாகவும் இப்படி சிறந்தவனாக ஆகட்டும்னு சொல்லி சொல்ற அவ்வளவுதான் சொல்றே தவிர எந்த ஒரு சமயத்திலையும் இந்த குழந்தைய ஆயிட்டான்னு சொல்லல அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணல அந்த மாதிரி இவ சின்னவன் இப்பதான் வந்திருக்க பிரசு ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்கான் என்ன போய் ஸ்தோத்திரம் பண்றேன் இது நான் நியாயம் இல்லை இது பிராமணிக்கம் இல்லைன்னு சொல்றேன் இதுதான் பிராமணிக்கமா இருந்திருக்கிறவா நேர்மையா நடந்துக்கிறவாளுடைய ஒரு நடவடிக்கை பிரபவோப்பியாத்மனா ஸ்தோத்திரம் ஜுகுப்சந்தி ஜுகுப்சந்தி விஸ்ருதாக ஸ்ரீமந்த பரமோதாரா பௌருஷம் வாபி கர்ஹிதம் வாஸ்தவ மகான்களாக இருந்திருக்கிறவா அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாள்னாக்க அவ தலையை குஞ்சுப்பாளும் என்னத்துக்கு இப்படி எல்லாம் நம்மள ஸ்தோத்திரம் பண்றான்னு சொல்லி உண்மையிலேயே பெரிய சாஸ்திரத்துல வித்வானா இருந்திருக்க எல்லாம் நாலு சாஸ்திரங்களை தெரிஞ்சவாளாக இருந்திருக்க அவளை பார்த்து ஏதோ ஒரு கவி சொல்றான் இங்க தர்க்கத்துல நீர் காணாதர் மாதிரியாக இருந்திருக்கு வியாக்கரணத்துல நீர் பாணினியாட்டம் இருந்திருக்கு வேதாந்தத்துல வேத வியாசராக பாதராயணராக இருந்திருக்கு மீமாம்சையில ஜெய்மினியாக இருந்திருக்கு இப்படி எல்லாம் ஒத்தனை ஸ்தோத்திரம் பண்றான்னாக்க அவ மகான்களாக இருந்திருக்க ஆமாமா நான் நிஜமாவே இவ்வளவு பெரிய ஸ்தோமப்பட்டிருக்கேன் நீ ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் வாஸ்தவம் தான்னு யாரும் நினைக்க மாட்டாளாம் என்னமோ இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளேன்னு அவமானமா தலையை குனிஞ்சி பாளாம் அவள்லாம் அப்ப பயம் நானா அப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியல நான் இன்னும் சாஸ்திரம் வாசிக்கல நான் இன்னும் ராஜ்யசாசனம் பண்ணல நான் இன்னும் யாரும் சத்துருக்களால அழிச்சு அந்த மாதிரி எந்த காரியமும் நான் பண்ணல அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்ன போய் எதுக்குவா ஸ்தோத்திரம் பண்றங்கோ கர்மபிஷ்கசம் ஆத்மானம் கோபயிஷ்யாமி பாலவது வயம் தவிதிதா லோகே சூதாத்யா விவரி மபி அகையால இது என்னுடைய கர்மாக்களால நான் சொன்ன செயல்களை கொண்டு நீ இப்படி எல்லாம் சாதிச்சுட்டேன் சாதிச்சுட்டேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா அர்த்தம் இருக்கு இப்படி ஸ்தோத்திரம் பண்றங்களேன்னு சொல்லி அவ பார்த்து வந்திகளை பார்த்து இவர் கேக்குறே பிரிச்சு கேக்குறே அப்போ அந்த காயக்காள்லாம் சொல்றாளாம் இதி பிரமாணம் ரிபதிம் காயகா முனிச்சோதிதா தொட்டு முகம் தொட்ட மனதா தத்வாகமிருத சேவையாம் இப்படி நேர்மையா ஒத்த சொல்றானே நீ பண்ற ஸ்தோத்திரங்கள்லாம் எனக்கு தகாது அயல என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதுன்னு ஒத்த சொல்றானே அதுவே அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான குவாலிபிகேஷனா ஆயிடுதான் நாலம் வயந்தே மகிமானுவர்ணனே யோ தேவ தேவோவதாரமாயா அவததாரமாயா வேணாங்கஜாதஸ்ய பௌருஷாணி தே வாசஸ்பதீனாமபி பப்ரமுதிர்யஹ மூர்த்தியஹ நாங்க எதிர்மறையாக சொல்றேன் நீர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதேன்னு சொல்றேன் ஆனா நான் எதிர்மறையா என்ன சொல்றேன்னு நாங்கள்லாம் உங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக இல்ல என்ன சொல்றேன் என்னப்பா அப்படி என்ன பெரிய விசேஷம் இருந்துட்டு இருக்குன்னு நீர் யாரு சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அவருடைய அவதாரம் தான் வேணனுடைய கையிலேந்து பெருமாள் தான் சாட்சாத் நாராயணன் தான் அவதாரம் ஆயிட்டார் உம்முடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணிருக்கேன் நாராயணனே தன்னுடைய சங்கல்பத்தினால அவர் பெருமாள் எப்படி வராக அவதாரம் மத்யாவதாரம் எல்லாம் எடுத்துக்கிறாரோ அதே மாதிரிதான் அவருடைய சங்கல்பத்தினால இப்ப அப்படி பிருத்துவாக அவதாரம் பண்ணிருக்கு இப்ப நான் பிருத்துவ ஸ்தோத்திரம் பண்றதும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாளை என்னாலலாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னா நிச்சயம் என்னால முடியாது அப்ப நாங்கள்லாம் வந்து அத்ராப்யுதார சிரமதா பிருதோர் ஹரேஹே கலாவதாரஸ்ய கதாமிருதா திருதாக யதோபதேசம் முனிபி பிரச்சோதிதாஹ ஸ்லாக்யானி கர்மாணி வயம் விதன்மஹே எம்பெருமானுடைய குணங்களை மகான்கள்லாம் மகர்ஷிகள்லாம் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காளோ அதை கொண்டு நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன் நானு
இப்படி உம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள்லாம் வாக்சுத்தியை நாங்க அடையிறோம். ஏஷ தர்மபிரதாம் சிரேஷ்டா, யார் இவர்? தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தர்மத்தை தாங்கிறவர்கள்லாம் சிறந்தவராக இருந்துருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு இது பெருமாளே சொன்ன வார்த்தை இது. அப்போ எப்பப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் அவதாரம் பண்ற. தர்மத்தை ரட்சணம் பண்றவர் பெருமாளை தவிர வேற யாரும் கிடையாது. கோப்தாச்ச தர்ம சேதுனாம் சாஸ்தாத்த பரிபந்தினாம் தர்ம சேது, தர்மம் இருக்க அது அழியாமல் ரட்சணம் பண்றவர் அவர் தான் பெருமாள் தான். அதே மாதிரி அந்த தர்மத்தை ஆசிரியத்து அந்த ஒழுங்கு முறையில நடக்கிறவாழ ரட்சணம் பண்றவர் பெருமாள் தான். தர்ம மார்க்கத்துக்கு பரிபந்தி எதிரிகளாக இருக்கிறவாழ அழிக்கிறவரும் பெருமாள் தான். அங்க பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு சொல்லி சொல்ற பெருமாள் அவதாரம் பண்றது சாது பரித்ராணத்துக்காக தான். அந்த சாது பரித்ராண ரூப கர்மாவில் செயல்ல இந்த பாபம் பண்ணினவாள் அவளுடைய தடங்கள் இருந்ததுன்னா அதுக்காக தான் அவளை துஷ்கிருதாம் விநாசாயன்னு சொல்ற. அவள் எல்லாம் நாசம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றேன்னார். ஆகையில உம ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்ணுவான்? காலே காலே யதாபாவம் யதாபாகம் லோகயோர்பயோர் ஹிதம், லோகயோர்பயோ ஹிதம். இந்த பூலோகம் சொர்க்கலோகம் இப்படி சொல்லக்கூடிய எல்லா லோகத்துக்கும் ஹிதத்தையே பண்ணுபவராக நேர் அவதாரம் பண்றே. உம்ம ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொல்லி சொல்ற. நாம இந்த பாகவதம் சொல்றதனுடைய நோக்கே என்னன்னு கேட்டோம்னா, கதாபாகத்தை காட்டிலும் அங்கங்க எம்பெருமானுடைய குணங்களை ஒவ்வொருத்தர் மூலமாக சொல்லக்கூடிய பாகங்களை அதை அனுபவிக்கிறது தான் பிரதானமாக நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அதனாலதான் இந்த விஷயங்கள்ல வரைச்சே கொஞ்சம் விசாரம் பண்றேன் அடியேன். அவ்யக்தவத்மேஷ நிகூட காரியா கம்பீரமேதி உபகுப்த வித்தா அனந்த மகாத்ம்ய குணைக தாம பிருதுஹு பிரசேதா இவ சம்பிருதாத்மா. பெருமாள் எப்படி இருந்துருக்கே என்ன சொன்ன, அவ்யக்தம், அதாவது பெருமாளுடைய வழி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவருடைய நிஷ்பத்தி, அவர் எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இருந்துருக்கேன்றது இருக்க, அதுவும் யாராலையும் அறிய முடியாததாக இருந்துருக்கு. அவர் கம்பீரமானவர், ரொம்ப அகாதமானவர், இப்படி சாதாரணமெல்லாம் அடைய முடியவர் அல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப சுரக்ஷிதம் வித்தம்னு சொல்லி சொல்ற. ஒரு பணம் இருந்த நிதி இருந்ததுன்னா ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாக்க, அந்த பத்திரமா வச்சிருக்கிறது எங்க வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாத பத்திரமா வைக்கிறது. அப்படி எல்லாராலையும் அறியக்கூடியவராக இல்லை அவர். அவருடைய குணங்கள்லாம் அனந்தம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால உம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்ணுவான்? பெருமாள் சொல்றேன், இதெல்லாம் எடுத்துட்டு போட்டா பிருது மகாராஜா சொல்றான். இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எதுவுமே இதுவரைக்கும் வெளிப்படலை. நீ வேணனுடைய கையை கடைஞ்சங்கோ, கடைஞ்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் தோன்றினோம், எங்களை மகர்ஷிகள்லாம் கூட்டு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா, இவ்வளவுதான் நடந்திருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணாத இருந்திருக்கச்சே இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இல்ல எந்த விஷயம்தான் வியக்தமா இருக்கு, ஒரு விஷயமும் வியக்தமாகலையேன்னு அடுத்த கேள்வி. அதுக்கு அவ சொல்ற வாஸ்தவம் தான், கட்டையிலேருந்து நெருப்பு வருதுன்னுட்டு நெருப்பை கொண்டாடாத யாரானா இருப்பாளன்னா, அரணிய கட்டைய கடைஞ்சமானாக்கா அதுல இருந்து நெருப்பு வருது,
நெருப்பு வந்தா நெருப்புக்கு உண்டான சுபாவத்தை கொண்டுதான் எல்லாருமே அதை அனுபவிப்பாளே தவிர இது கட்டையிலேருந்து இப்பதான் வந்திருக்கு இது என்ன கொளுத்தியா காண்பிச்சுது இல்ல சுடவா சொல்றதுன்னு எல்லாம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நீர் அவதாரம் பண்ணச்சேயே சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம் நீர்தான்றது தெரிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்ணோம் உம்மிடத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா தண்டயத் ஆத்மஜமபி தண்டியம் தர்மபதே ஸ்திதா நாதண்டியம் தண்டயத்யேஷ சுதம் ஆத்மத்விஷாமபி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் எதிரியினுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அவனை கூட தண்டிக்கிறது கிடையாது அவன் கணக்கு பிராமணிகனாக இருந்தான்னாக்க தன்னுடைய பையனாகவே இருந்தாலும் கூட அவன் தண்டிக்க வேண்டியவனாக இருந்துட்டான்னாக்க அவனை நீ தண்டிக்கிற இருந்துருக்க இப்படி தர்மத்தையே ரட்சணம் பண்ணணும்னு ஒரே ஒரு நோக்கோட நீர் அவதாரம் பண்ணிருக்கேன் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணாத நாங்க யார ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு கேட்கிறார் ரஞ்சயிஷ்யதி எல்லோகம் அயமாத்மா விஜேஷ்டிதை அதாமுமாஹோ ராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாஹா ராஜாவா இருந்திருக்கிறவன் ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி நடந்து கொண்டாடுனாக்க ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணாத ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா அந்த மாதிரிதான் நாங்க உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம் நான் ஸ்தோத்திரம் பண்றத நீ தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக சொல்ற ஏஷஸ்து சத்மோபவனம் சமேத்திய சனத்குமாரம் பகவந்தமேகம் ஆராத்திய பக்தியா லபதா மலந்தது ஜானம் யதோ பிரம்மபரம் விதந்தி தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தா இது விஸ்ருத விக்ரமஹா ஆத்மஸ்ரிதா காதாஹ பிருது பிருது பராக்கிரம ஏஷ பிருது இந்த பிருதுவானவன் ஸ்வகிரகத்து உபசமீபே அந்த தனக்கு இடத்துக்கு இருக்கிற இடத்துல சமயம் அந்த சனத்குமாரர் அவரை ஆராதனம் பண்ணி அவர் அதுலேருந்து நல்ல பரிசுத்தமான ஞானத்தை அடைஞ்ச என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையில உம்ம ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்ணது உம்மதான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாம் நீதான் வந்து லோகத்துக்கே மிகச்சிறந்த ராஜாவாக நீர் இருக்க போறேன் உம்ம நாம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ராஜாவாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்ன்றத நீர் தான் காண்பிக்க போறேன் உம்ம ஸ்தோத்திரம் பண்றது தகும் என்று இவர்கள்லாம் சொல்றாளாம் இப்படி எம்பெருமான ருசுரூபமாக அவதாரம் பண்ணின எம்பெருமான இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சே அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த சொல்ல போற இதுல விதுரர் கேக்குறே இதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா இவர் பிருத்து மகாராஜாவே பூமி பிராட்டிய தெரிச்சுண்டு போறார் பூமி பிராட்டி கோரூபமாக இருந்துட்டு இருக்கா அவளை தெரிச்சுண்டு போய் அவளோட சண்டை போட்டு அவளை வந்து மிரட்டி அப்புறமா அவ மூலமாக சில அவ கண்ணுக்குட்டியும் பாதாகி இதெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்ல போற அந்த கதைகள் எல்லாம் சொல்லணும்னு கேக்குற அப்ப சொல்ற இப்படி பிருத்து மகாராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே ராஜாவுக்கு உண்டான செயல் பிரஜா ரட்சணம் தான் அந்த பிரஜைகள் எல்லாம் ரட்சணம் பண்றதுல ஈடுபட்டாராம் அங்க பிரஜைகள் மொத்த பேரும் ஓடி வந்து ஓன்னு அழறாளம் என்னன்னா வயம் ராஜன்மே ஜாடரேனாபிதப்தா யதா அக்னினா கோட்டரஸ்தேன விரக்ஷாக மரத்து பொந்துக்குள்ள நெருப்பை வச்சுட்டாள்னாக்க அந்த நெருப்பு என்ன ஆகும்னாக்க மரம் மொத்தத்தையும் அழிச்சு மொத்தம் இதுவா போயிடும் அந்த மாதிரி நாங்க மொத்த பேரும் ஜாடர அக்னி எங்க வயத்தை கொளுத்துறது அதுக்கு போடுறதுக்கு ஆகாரம் இல்லாத நாங்க இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்ன இங்க நிறைய பேர் ஏதோ ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணா இப்ப ஸ்ட்ரைக் பண்ணச்ச என்ன பண்ணாங்கனாக்க பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரங்களுக்கு நடுவுல அந்த அந்த கிளைகளுக்கு நடுவுல இந்த கெரசினை கொட்டிட வேண்டியது அந்த கெரசினை கொட்டிட்டு அதை கொளுத்திட்டாங்கனாக்க அந்த கிளை துப்பில் கிழ விழுந்து போயிடும்
ஒண்ணு வெட்டவானோ கிட்டவானோ ஒண்ணும் பண்ணவானோ. இப்போ அததான் சொல்ற இந்த இடத்துல மரத்துக்கு பொந்து நடுவுல நெருப்பு வச்சுட்டான்னாக்கா மரம் சாஞ்சி போயிடும். அந்த மாதிரி நாங்கள்லாம் பசியாலையும் பட்டினியாலையும் வாடுறோம், எங்களை நீதான்ப்பா ரட்சணம் பண்ணும் என்ன பிரசு மகாராஜா அவர்களிடத்துல ஜனங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம். சாமத்திய யாத்தா சரணம் சரண்யம் சாதிதோ விரத்திகர பதிர்னஹா, நீதான் எங்களுக்கு எல்லாம் பத்தியாக இருந்துட்டு இருக்க, ஒன்ன நான் சரணமாக அடையிறோம்னு சொல்லி பாக்குறாரு. இவாள்லாம் இவ்வளவு பட்னியா இருந்துட்டு இருக்க, இவாளுக்கு ஏன் ஒண்ணுமே கிடைக்காத போறது, என்ன காரணம்னு தெரியல, இதை யோசனை பண்ணி பாக்குறாரு. பிரசு மகாராஜா யோசனை பண்ணா என்னாச்சு, ஏற்கனவே மொத்த பேரும் திருடர்கள் தான் இருந்தா இந்த ராஜ்யத்துல, ராஜாவே சாசனம் பண்ணாத ஒரு நிலை, அக்கிரமம் பண்றவன் அதிகமா இருந்தாள்னாக்க பூமி பிராட்டியே அவ சரியா இவாள பிரஜாரக்ஷணத்துல அதுல நல்லபடியா நடந்துக்கல. இந்த ஓஷதிகள் எல்லாத்தையும் பூமியில போட்ட ஓஷதி எதுவுமே முளைக்கல, எதுவுமே முளைக்க விடாத பண்ணிட்டான். நெல் விரைக்கிறவன் விரைச்சாக்க அது முளைச்சு வந்தாதானே நிறைய நெல் ஆகும், அது இல்லாத போயிட்டுன்னா என்ன ஆறுது. இத பெருமாள் தெரிஞ்சுட்டேன், பிரச்சு மகாராஜா புரிஞ்சுட்டான், இந்த பூமி பிராட்டி ஓஷதிகளை எல்லாம் முளைக்க விட்டாத பண்ணிட்டா, அதனாலதான் ஓஷதிகள்லாம் முளைக்காததுனாலதான் தானிய சமிருத்தி இல்லாத போயிட்டு, தானிய சமிருத்தி இல்லாத போயிட்டுனாக்க பசி பட்னி தான் மிஞ்சறதே தவிர வேற எதுவும் இல்லைன்னு காரணத்தை தெரிஞ்சுட்டேன். உடனே பூமி பிராட்டி பேர்ல ஒரு கோபம் வந்து, இப்படி பூமி பிராட்டி ஓஷதிகளை முளைக்க விடாத ஓஷதிகள் மொத்தம் தன்னிடத்திலேயே இருக்கும்படியாக பண்ணிட்டாளே என்ன கோபப்பட்டு வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு பூமியே அடிக்கிறதுக்க போறவர் பிரசு மகாராஜா. அப்போ பூமி பிராட்டி ஒரு மாடு ரூபத்துல இருந்து தன் அடிக்க வர பிரசு மகாராஜா இடத்துல இருந்து பயந்துட்டு ஓடுறாளாம். சந்ததே விசிக்கம் பூமேஹே குருத்த திரிபுரஹா யதா அவளை பூமி பிராட்டி தான் போறான்னு தெரிஞ்சு போச்சு. இவ பண்ணின காரியம் சரியா இல்லாததுனால பிருத்துக்கு கோபம் வந்துட்டு எப்படியானா இவளை சரியா பண்ண சொல்லணும்ட்டு அம்ப எடுத்துட்டு பின்னாடியே தெரிச்சுட்டு ஓறானு. அவ இந்த திக்கு அந்த திக்கு எல்லா திக்கிலையும் ஓடினா எல்லா திக்கிலையும் பின்னாடி பின்னாடியே வரையார் இந்த பிரசு மகாராஜா. அப்ப கடைசியில அவர் சொல்லி சொல்றா, பிரஸ்தா சதா நிவவ்ருதே ஹிருதயே நவிதூயதா, ரொம்ப பயந்துண்டு இந்த மாடு ரூபமா திரும்பி பார்த்து இவரை பார்த்து சொல்ற, பிரசு மகாராஜாவை பார்த்து சொல்ற, அப்பா நீ பெரிய தர்மஜன்னு பேர் வச்சிருக்க, நீ தர்மத்துக்கெல்லாம் புகழாக வந்திருக்க, இப்படி எல்லாம் நீ இருந்திருக்கச்சே, திராகிமாமப்பி பூதானாம்னு, இப்ப நீ மீதி பிரஜைகள் எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக தீர்மானம் பண்ணிட்டு வரச்சே, மாமப்பி திராகி என்னையும் நீ ரட்சணம் பண்ணுப்பா என்ன சொல்லி சேர்க்கிற. சரி, என்ன ரட்சணத்தோட மாத்திரம் இல்ல, ஒண்ணும் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்துட்டு இருக்கிற என்ன போய் நீ வந்து வதம் பண்ணணும்னு நினைக்கிறிய, இது எந்த விதத்துல நியாயம், பெண்ணுன்றதுக்கு ஒரு தனி இது கிடையாத, ஒரு இடம் கிடையாதா அப்படின்னா, பிரகரந்தி நவயஸ்திரீஷு கிருதாகஸ்வபி ஜந்தவஹா கிமித த்வதுதா ராஜன் கருணா தீனவத்சலாகன்னு, நீலாம் தீனவத்சலனாக இருந்துருக்க ஒன்ன மாதிரி இருக்கிறவாள்லாம் போய் பெண்கள் தப்பு பண்ணான்னா அவளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அந்த மாதிரி நீ என்னையும் நீ பார்க்க வேணாமா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவ சொல்றாளாம், பூமி பிராட்டி சொல்றாளாம். அப்ப பிரசு மகாராஜா சொன்ன, வாஸ்தவம் நீ சொல்றது வாஸ்தவம்தான், ஆனா என்னுடைய சாசனத்துக்கு எதிராக நடந்துக்கிறவா, அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நபும்சகனா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன தப்பு காரியம் பண்றதுன்றது பெண்ணுகள், பெண்கள் தப்பு பண்ணா தண்டிக்க கூடாதுன்றது இல்ல, தப்பு காரியம் பண்றவான்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணுமே தவிர இதுல அந்த அம்சத்துல வரச்சே பெண்களுக்கு வரச்சே. இப்ப எந்த சமயத்துல சாஃப்ட் கார்னர் பண்ணலாம், எந்த அம்சத்துல
அந்த பெண்கள் விஷயத்துல மிருதுவா நடந்துக்கலாம்னாக்க அந்த தண்டனை கொடுக்கச்சே வேணா கொஞ்சம் குறைச்சலாம் அதிகமா கொடுக்கலாமே தவிர தண்டிக்கிறதுன்றது வரைச்சே ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். புருஷனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தண்டனைக்கு உரியவ தப்பு காரியம் பண்ணணும்னா எல்லாருமே தண்டிக்க வேண்டியதுதான். இப்ப நீ இத்தனை பூதங்களையும் பட்னி போட்டு, பூதங்கள்ன்ற சத்தம் இங்க பிரஜைகள், இந்த பிரஜைகள் மொத்த பேரையும் பட்னி போடும்படியாக நீ நடந்துட்ட, அப்ப நீ தண்டிக்க வேண்டியவளாதான் போயிட்ட, உன்ன நான் தண்டிச்சுதான் ஆகணும் என்ன சொல்ற. அப்ப பிருத்து மகாராஜா சொல்லச்சே, அப்ப பூமி பிராட்டி சொல்றா, இல்ல அந்த கஷ்டம் இல்லாத நான் பண்றேன், நானு நானே மாடா இருந்து. இப்போ மாடு இருக்குன்னாக்க பசு மாடு இருக்கு, அதுக்கு நிறைய பொல்லு போடுறோம், அதுக்கு நிறைய நல்ல வெக்கல் போடுறோம், தண்ணி போடுறோம், தண்ணி கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். பால் கறக்கச்சே எட்டி எட்டி ஒதிச்சுதுன்னாக்க அந்த மாடை மாத்திரம் அப்படியே ரெண்டு இது பண்ணுவாடன்னா சேமிப்பாளன்னா அந்த மாடு காலை கட்டிட்டு தான் பாலை கறப்பாங்க. அந்த மாதிரிதான் உன் விஷயமும். இப்ப இதுல நீ பண்ணல, நீ தப்பு காரியம் பண்ணிட்ட, அதனாலதான் நான் பண்றேன் நான் சொல்றேன். அப்ப பூமி பிராட்டி சொல்றேன்னா, மாடு பால் பாத்திரம் எல்லாமா இருந்து தியாகங்கள்லாம் பண்ண வச்சு அது மூலமாக இந்த ஓஷதிகள் எல்லாம் மறுபடியும் பழையபடி உண்டாகும்படியாக பண்ணி ஜனங்களுடைய பட்னியை போக்கடிக்கிறதுக்கு நான் பண்றேன் என்று சொல்றார். அதை கேட்டு பிருத்து சக்கரவர்த்தியும் பூமி பிராட்டி விஷயத்துல சாதாரணமாக நிலையில அவளையும் ரக்ஷணம் பண்ணார் என்பதாக சொல்ற. இதுக்கு மேல சில இதுக்கு வரக்கூடிய பிரதிபந்தகங்கள் எல்லாம் பத்தி அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறேன். அந்த விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய உபன்யாசத்துல தெரிஞ்சிட்ட விஷயங்கள் புத்தன் நம்மளை பார்த்து தோற்றம் பண்றான்றதுனாலயே நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா சந்தோஷமாக நமக்கு அந்த தகுதி மொத்தம் இருக்குன்னு நாம எப்பவுமே நினைச்சுக்க கூடாது. இருக்கிற குணத்தை சொல்லி சொன்னா போனா போயிட்டு போறதுன்னு அங்கீகாரம் பண்ணலாம். இல்லாத நம்மளிடத்துல இல்லாத குணங்களை சொல்லி நம்மளை தோற்றம் பண்ணாக்க நிச்சயமா அந்த தோற்றத்தை நாம அங்கீகரிக்க கூடாது. இந்த தோற்றத்துக்காக நம்ம மயங்க கூடாது, தோற்றத்துல ஆசை வைக்கூடாது, எல்லாரும் நம்மள தோற்றம் பண்ணணும்னு எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நமக்குன்னு ஏற்பட்ட கடமைகளை எந்த சமயத்திலையும் அதை செய்யாத விடக்கூடாது, நாம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இது ரெண்டும் இந்த உபன்யாசத்தினால நாம தெரிஞ்சின்றோம். பிருத்து மகாராஜாவினுடைய நடவடிக்கையை கொண்டு நாம தெரிஞ்சின்றோம். நமக்கும் இப்படி அவதார புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கவிதா கிக்கு திருமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.